ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிருஷ்ணகிரி பொண்ணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நடுவில் நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்ன டயட் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலியோடயட்டில் நம்ம வந்து day 5 வந்துட்டோம். 4 டேஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்து நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி மேலே ஆளுங்கிற பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் மார்னிங்கே எழுந்திரிச்சு என்னோடய எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா என்னால் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்க முடியுமோ, எவ்வளோ விதவிதப்பான சூட்டில் தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ விதவிதப்பான சூட்டில் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து அர்லி மார்னிங் 5 o'clock நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது குடித்து முடிச்சுட்டு நான் வந்து வாக்கிங் போவேன். வாக்கிங் வந்து நான் வெளியில் போயிட்டுருக்கேன். ஸோ இருட்டாக இருக்குது, இன்னும் வந்து விடிஞ்சு வரல. நான் வந்து விடிஞ்சு என்னால் வாக்கிங் போக முடியாது. நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எங்களோடது கடை இருக்குது. ஸோ 6 o'clockலாம் நாங்கள் கடை ஓப்பன் பண்ணிவிடுவோம். 6 o'clock என்னோடய ஹஸ்பண்ட் போய் கடை ஓப்பன் பண்ணிடுவாங்க. நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 9:30, 10 o'clock அந்த மாதிரி நான் வந்து கடைக்கு போய் ஜாயின் பண்ணிவிடுவேன். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபர்னிச்சர் கடைக்கு போயிடுவார். ஸோ எங்களது வந்து மளிகை கடை, ஃபர்னிச்சர் கடை ரெண்டுமே இருக்குது. ஸோ மார்னிங் 5 to 6 மட்டும்தான் எனக்கு வாக்கிங் போகிறதுக்கு வந்து கரெக்டான டைமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணால் இதுக்கு வந்து இதாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் இன்னும் இருட்டில் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால தான் நான் வாக்கிங் போகிறது வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியல. அண்ட் முன்னாடி வந்து டெரஸ்லேயே வாக்கிங் போயிட்டுருந்தேன். இப்போ வந்து டெரஸில் வாக்கிங் போல் வெளியில் வாக்கிங் போயிட்டுருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டும் கூட நடக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால, அவர் கூட நடக்கிறதுனால நான் வெளியில் வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஆனால் நான் மட்டும் தனியாக நடக்கிறேன் அப்படிங்கிறனால வெளியில் போக மாட்டேன். ஸோ எனக்கு வந்து வெளியில் வாக்கிங் போக ரொம்பவுமே பிடிக்கும். அண்ட் டெரஸில் வாக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு டைமில் நம்ம வந்து வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வாக்கிங் போயிட்டுருக்கேன். அண்ட் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு என்னோடய வெயிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய வெயிட்டை பார்த்த உடனே நானே ரொம்ப ஹாப்பியாகிட்டேன். ஏன்னா இன்றைக்கும் என்னோடய வெயிட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. ஆக்சுவலாக டெய்லியும் வெயிட் குறையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டெய்லியும் வெயிட் செக் பண்ணணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ வெயிட் குறைஞ்ச உடனே ஹாப்பி ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப ஹாப்பியாகிடக்கூடாது. உடனே இது வந்து இப்படியே இருக்குமா, இதை குறையுமா அப்படிங்கிறது தெரியாது. அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக நம்ம ரெகுலராக டயட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது நம்மளுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகும். ஏன்னா எனக்கு என்னோடய பாடி மெட்டபாலிக் ரேட் வந்து ரொம்ப வந்து கம்மி. கொஞ்சமாக நான் இவ்வளோண்டு ரைஸ் சாப்பிட்டேனா கூட போதும், எனக்கு கடை கடை கடன்னு வெயிட்டு போடுற உடம்பு தான் எனக்கு. ஸோ என்ன மாதிரி யார் இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஒரு 7:30 போல் வந்து என்னோடய ஃபேட் கட்டர் ட்ரிங்கை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு நடுவில் நான் வேறு எதுவும் எடுக்கல. தண்ணி மட்டும் நான் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி வந்து நான் குடிச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ பக்கத்தில் வந்து கிச்சன்லேயே கூட ஒரு வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி வச்சுப்பேன். தண்ணி ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ தண்ணி குடிப்பேன். இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் குடிச்சு முடிச்சு ஒரு 1/2 hour பெருசாக தண்ணி தாக எதுவும் எடுக்காது. கொஞ்சம் ஒர்க்கும் பிஸியாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணி இருப்பேன். ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்து என்ன அப்படின்னா, இஞ்சி சீரகம் பட்டை இது மூணு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி லெமன் புளிஞ்சு குடிக்கிறது தான் ஃபேட் கட்டர் ட்ரிங்க். அண்ட் வந்து லஞ்ச் வந்து என்னோடய பையனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காயில் வந்து நிலக்கடலை வறுத்து போட்டு பொடி பண்ணி போட்ட பொரியல்லே சாதம் கொஞ்சம் பரட்டி கொடுத்துருக்கேன். அண்ட் கொஞ்சம் ரசம் சாதம், கொஞ்சம் கீரை பொரியல், அப்புறம் வந்து சாக்கோ சிரப் சேர்த்து பன்னு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்காக வச்சுருக்கேன். ஸோ வந்து ஃப்ரூட்ஸ் முன்ன வந்து நிறைய கொடுத்துட்ருந்தேன். என்னோடய பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மற்ற பசங்க பிஸ்கட்டு முறுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க, எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்றாச்சும் கொடுமா அப்படின்னு சொல்லி என் பையன் கேட்டான். ஸோ அதனால் அதுக்காக இந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருந்தேன். கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து அடுத்து ஃப்ரூட்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா ஒரு ஃப்ரூட்ஸாவது கொடுக்குறது நல்லது. நான் ஈவினிங்கில் ஆனால் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்றேன். பாக்ஸுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் வந்து இந்த ஸ்நாக்ஸ் இந்த எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டி ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதை வாங்கிட்டு வந்து அதை ரெண்டாக கட் பண்ணி இந்த சாக்கோ சிரப் வந்து நடுவில் வச்சு கொடுத்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். பட் பெண்ணை வந்து நான் அப்படியே தான் கொடுத்தேன். அதை வந்து ஃப்ரை பண்ணுறது, மறுபடியும் எதுவும் ஹீட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஜஸ்ட் இது மட்டும் பண்ணி கொடுத்தேன். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அவனுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக அவங்களுக்கு குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி கொடுத்தா தான் நம்ம கொடுக்குற ஹெல்த்தியான ஃபுட்டையும் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ டயட்டுக்கு வந்து சின்ன பையனுக்கு வந்து காய்கள் நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிற காய்கள் தான் நிறையா இருக்கும். ரைஸோட அளவு கம்மியாக தான் இருக்கும். அந்த சாதத்தில் கூட நான் பரட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நிறைய காய்கள் தான் இருக்கும், சாதம் அளவு கம்மியாக தான் இருக்கும். அண்ட் நான் வந்து தேங்காய் மட்டும் சேர்த்து பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். எனக்கு தம்பிக்கு வந்து நிலக்கடலை சேர்த்து செஞ்சுருந்தேன். எனக்கு வந்து நிலக்கடலை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் மட்டும் போட்டு செஞ்சுருந்தேன். மார்னிங்கே நான் வந்து காய் தான் எடுத்துக்கிறேன். ஸோ
இன்றைக்கி வந்து அமாவாசை அப்படிங்கிறனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நான் சாப்பிட்றது கொஞ்சமே லேட் ஆகிடுச்சு. கோவிலில் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டேன். ஸோ வந்து ஒரு கப் அளவு பீர்க்கங்காய் பொரியலும் ஒரு கப்பு ரசமும் எடுத்துக்கிட்டேன். இது நான் சாப்பிடும் போதே பார்த்திங்கன்னா 10:00 ஆகிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் 9:00 நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்வெட்டாகி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் நான் வந்து வீடை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டேன். அதனால் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் 9:00 அந்த மாதிரி சாப்பிட்டுடுங்க. இல்லை உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுடுங்க. நான் வந்து அந்த ஃபேட் கட் ட்ரிங்க் குடிச்சு முடிச்சுட்டு தம்பிக்கு சமையல் வேலை நான் வேலையில் அப்படின்னு இறங்கிட்டேன்னா எனக்கு பெருசாக பசி அப்படிங்கிறது தெரியாது. தாகம் மட்டும் நிறைய எடுக்கும். நான் தண்ணியை வந்து நான் குடிக்க ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுவாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பட்டர் டீ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஆல்டர்னேட்டிவாக பட்டர் டீ வந்து நம்ம ஈவினிங்கில் மட்டும் எடுக்கலாம், காலையில் வேண்டாம், காலையில் நம்ம வந்து காயை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. எந்த அளவுக்கு நம்ம காய்கள் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ காலையில் நமக்கு வெறும் டீ மட்டுமா அப்படிங்கிற மாதிரி தோன்றவங்களுக்கு இது ரொம்ப இதாக இருக்கும். அண்ட் நடுவில் வந்து நான் எந்த ஸ்நாக்ஸுமே எடுத்துக்கல, தண்ணி மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். டைரெக்டாக லஞ்சு தான் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கீரை பொரியல் எடுத்திருக்கேன். அண்ட் மார்னிங் செஞ்ச பீர்க்கங்காய் பொரியலும் கொஞ்சம் இருந்தது, அந்த பொரியலும் எடுத்துக்கிட்டேன். கூட மறுபடியும் ஒரு கப் ரசம் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரசம் குடிக்கும் போது கம்ப்ளீட்டாக ஒரு சாப்பாடு சாப்பிட்ட ஃபீல் வந்து எனக்கு கிடைக்கும். ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் ரசம் நான் குடிக்கும்போது. யூஸ்வலாகவே நான் ரசத்தில் வந்து புளி ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். எங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து புளி அதிகமாக சாப்பிட மாட்டார். ஸோ வந்து புளியெல்லாம் கம்மியாக தான் சேர்ப்பேன். ஸோ டயட்டுக்கும் இது ரொம்ப ஆப்டாக இருந்தது. நம்ம தனியாக குடிக்கும்போது அது ஒரு தக்காளி சூப்பு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து அதை தனியாக சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸாக நான் வந்து பெருசாக எதுவுமே எடுத்துக்கவே இல்லை, கடைக்கு போயிட்டேன். அண்ட் ஈவினிங் தான் வந்து என்னோடய பட்டர் டீயே எடுத்துக்கிட்டேன். அது வேணால் ஸ்நாக்ஸ்னு நம்ம சொல்லலாம். என்னோடய பையன் வந்து விளையாடிக்கிட்டே வந்து டீ எடுத்துக்கிட்டான். அவனும் என் கூட டீ வந்து இன்னைக்கு கடையில் ரொம்ப வேலை இருந்ததால் நான் டீயை வந்து ஒரு 7:00 போல் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப 6:00 அந்த மாதிரி எடுத்துக்கல. வந்த உடனே டீ தான் குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு 7:00 போல் தான் டீ எடுத்துக்கிட்டேன். அப்பயும் வெளியில் யாரோ கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ வெளியில் உள்ளேக்கு வெளிக்கும் போயிட்டுருந்தேன். என்னோடய பையன் வந்து கேமராவை பார்த்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்படி அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தான். ஸோ அதை வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. அது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது கிளிப்பை கட் பண்ணாமல் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருந்தேன். ஸோ குழந்தைங்க ஃபோட்டோ எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னாவே ரொம்ப எக்ஸாக்ட் ஆகிடுறாங்க. என்னோடய சின்ன பையன் ரொம்ப ஜாலியாகிடுவான், இந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான். வந்த உடனே அம்மா இதெல்லாம் நீங்கள் வந்து போடாதீங்க, எடிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நான் தான் இருந்துட்டு சரி இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருந்தேன். அண்ட் நைட்டு நான் டின்னரே எதுவும் பெருசாக எடுத்துக்கலாம், ஏன்னா எனக்கு அந்த பட்டர் டீயே வந்து ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து அதனால் நான் எதுவும் எடுத்துக்கல. நைட்டு என்னோடய ஃபேட் கட் ட்ரிங்க் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்ஷாக தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டே வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படுப்பேன். ஸோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து 9:30 போல் என்னோடய ஃபேட் கட் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன். 10:00 வந்து நான் தூங்க போயிடுவேன். அதுக்கு மேலே வந்து முடிச்சிருக்க மாட்டேன். 10:00 அப்படின்னு நம்ம கரெக்டாக தூங்கணும் அப்படின்னா தான் நம்மளோட வெயிட் லாஸ் அப்படிங்கிறதும் கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டான டைமுக்கு ஒழுங்காக தூங்கலை அப்படின்னாலுமே நம்மளோட வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ வந்து நம்ம கரெக்டான டைமுக்கு தூங்கணும், அந்த உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டையும் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நம்மளால் பிரிஸ்காக கரெக்டாக ஆரம்பிக்க முடியும். ஸோ வந்து கரெக்டாக 10:00 அப்படின்னும்போது நான் தூங்க போயிடுவேன். மொபைலும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் வந்து கரெக்டாக 10:00 படுக்க போயிடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.